அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில உங்களுக்கு வேர்க்கடலை முறுக்கு பண்ணி காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல அரிசி மாவு, இந்த டம்ளரால இதோ 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அந்த அரிசி மாவுக்கு இதோ வேர்க்கடலை வறுத்துட்டு அந்த வேர்க்கடலை மாவு 1/4 டம்ளர் வேர்க்கடலை பொடி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு பொடி வேணும். இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 5-6 மிளகாய் தேவையான அளவு மிளகாய் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு அப்புறம் இந்த மிளகாய் உப்பையும் வறுத்துண்டு இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். எள்ளு, முறுக்குக்கு எப்பவுமே எள்ளு போட்டாதான் வாசனையா இருக்கும். இப்போ வேர்க்கடலை முதல்ல வறுத்துக்கலாம். இப்ப இந்த வேர்க்கடலைய வனல போட்டிருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப இதுவா வறுத்துக்க கூடாது, ஏன்னா ரொம்ப வறுத்துண்டோன்னு வச்சுக்கோ எண்ணெயில வேற வேக போறது, அப்புறம் ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதை கொஞ்சம் நிறம் மாறினதும் இந்த வேர்க்கடலையே எடுத்துடலாம். இந்த வேர்க்கடலைய வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த வேர்க்கடலை கொஞ்சம் இதை நிறம் மாறிட்டு, ரொம்ப சிகப்பாகலை. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறினதும் இதை வந்து வறுத்தது போரும். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பைத்தம்பருப்பையும் வறுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துண்டா போரும். ரொம்ப வந்து சிகப்பாக வறுக்க வேண்டாம், வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பைத்தம்பருப்பையும் வறுத்துண்டாச்சு பாருங்க, ரொம்ப சிவக்கலை. அதே சமயத்தில் கொஞ்சம் வாசனை வருது, நிறம் மாறியாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சுட்டு எண்ணெய் குத்தி இந்த உப்பு மிளகாயும் வறுத்துக்கணும். எண்ணெய் பாருங்க கொஞ்சமாக குத்தியிருக்கேன். இப்போது இந்த உப்பு மிளகாயும் வறுத்துக்கணும். உப்பையும் மிளகாயும் சேர்த்து வறுத்துண்டா நல்லா இருக்கும், மெத்துனும் ஆகாது அந்த முறுக்கு. அதனால் உப்பையும் மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். பெருங்காயம் இதிலையே போட்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்துக்கலாம், தூள் பெருங்காயம் இருந்தால் மாவில் போட்டு கலந்துக்கலாம். மிளகாய் எப்பவும் இந்த மாதிரி வறுத்துட்டா நல்லா தூள் ஆயிடும், வறுக்காத அப்படியே அரைச்சாதான் மிளகாய் திப்பி திப்பியாக அரையும். அதனால தான் மிளகாயும் உப்பையும் சேர்த்து நான் வறுக்கிறேன். இப்போ இந்த மிளகாயும் உப்பையும் பைத்தம்பருப்போட சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் 1/4 வேர்க்கடலை வறுத்து அரைச்ச பொடி வச்சிருக்கேன். இந்த அரிசி மாவில் இதை போட்டுக்கணும். இதை இந்த பைத்தம்பருப்பு அரைச்சது இது, இதில் உப்பு மிளகாய் வறுத்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஆமாம், இப்போ வந்து இதில் எள்ளு போட்டால் வாசனையாக இருக்கும்னு சொன்னேன், எள்ளு பெருங்காயமும் போட்டுக்கணும். இதிலேயே பெருங்காயமும் வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசிறி வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி, வெண்ணெய் போட்டுட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா 1-2 ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி இதில் சேர்த்து கலங்கோ, நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, இது காஞ்சதும் அதில் வந்து சேர்க்கணும். அது சேர்க்கும்போது புஸ்ன்னு பொங்கும், அதுலேருந்து நமக்கு தெரியும் எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை இதில் சேர்க்கிங்களா, கொட்டின உடனே எப்படி பொங்கறது, இந்த மாதிரி எண்ணெய் கொட்டினதும் பொங்கணும். அப்போ தான் அந்த முறுக்குக்கு எல்லாம் பரவி டேஸ்ட்டாக இருக்கும். கலக்கிறதுக்கு முன்னாடி யூனிஃபார்மாக ஸ்பூனில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஜலம் சேர்த்து கலங்கும். இப்போது ஜலம் சேர்த்து கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க, ஏன்னா நிறைய கொட்டினா தளர்ந்து ஆயிட்டா கஷ்டம். அதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி
கலந்துக்கலாம். இதையும் நல்லா ஒட்டாமையும் வரணும், கெட்டி மாவையும் கலந்துக்கணும். அந்த மாதிரி கலந்துண்டாதான் நல்லா வரும். இப்போ பாருங்க, நல்லா பாத்திரத்துலேயோ ஒட்டாத வந்துடுத்து, கையிலையோ ஒட்டாத வந்துடுத்து. இந்த மாதிரி தான் கலக்கணும். கலக்கிறது தான் இருக்கு, எந்த முறுக்கு மாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நம்ம கலக்கிறது தான் அதனுடைய டேஸ்டே இருக்கு. ஈவன் சப்பாத்தி மாவுலேருந்து எந்த மாவும் நம்ம எங்கள் மாமியார் தான் சொல்லுவார் கலக்கிறதுக்கு. முறுக்கு மாவெல்லாம் கலக்கச்ச என்னை கூட்டு கலக்க சொல்லுவார் எங்கள் மாமியார். ஒத்து கலப்பேன்னுட்டு ரொம்ப நல்லா சுற்றுவார் எங்கள் அத்தை தான் மாமியார். முறுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவார், கலக்கிறது வேண்டி என்னை கலக்க சொல்லுவார். அவர் கற்றுக் கொடுத்தது தான் எனக்கு இந்த இது. இப்போ எண்ணெய் காயட்டும், முறுக்கு புழியலாம். இந்த பித்தளை அச்சு இந்த இது பாருங்கோ, ஸ்டார் ஒத்த ஸ்டார் போட்டுக்கலாம், இல்லை மூணு ஸ்டார் போட்டுக்கலாம். மொத்தத்தில் ஸ்டார் முறுக்கு தான் நல்லா இருக்கும். தேங்காய் இதுவும் போட்டுக்கலாம். நம்ம எந்த அச்சு வேணாலும் போட்டு இதை புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த அச்சில் வந்து இதோ மாவை ஒப்பிக்கிறேன். ஒப்பிட்டு கெட் இந்த இப்போ இதை எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம புழியலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ முறுக்கு புழியலாம். எப்போவுமே புழிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பணும், அப்போ தான் அது நல்லா இதுவாகும். ஆமாம், நீங்கள் எந்த அச்சளவுனாலும் புழியுங்கோ, நல்லா இருக்கும் முறுக்கு. முறுக்கு ஆயிட்டு இப்போ நல்லா வடியை போட்டு இதை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி எடுத்த உடனே அதில் எண்ணெய் தங்காது. எண்ணெய் தங்காத இருந்தால் நம்ம வந்து முறுக்கு ஆயிடுத்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சிக்கலாம். நீங்க சின்ன சின்னதாக புழிஞ்சிண்டா நல்லா வரும். உதிர்ந்து போனாலும் கவலைப்படாதீங்க, நல்லா மொறு 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 மொறுன்னு டேஸ்டாக இருக்கும். ஆமாம், இப்போ மொறு மொறுன்னு வேர்க்கடலை முறுக்கு ரெடி ஆகிட்டு ஒன்று உடச்சி பார்க்கலாமா? இதை பாருங்க, ஆ பார்த்தீங்களா, இந்த இந்த ஓட்டை தெரியணும். இப்படி பாருங்க எப்படி நல்லா உடையிறது. அதனால் இந்த முறுக்கு வந்து ரொம்ப நல்லா பைத்தம்பருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடச்ச கடலை கூட போட்டுக்கலாம். முக்கால் டம்ளர் வேர்க்கடலை, கால் டம்ளர் உடச்ச கடலை பொடி சேர்த்தும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே, கடையில் விற்கிறது ஆயிரம் இருந்தாலும் நம்ம கையால் நம்ம பண்ணி நம்ம ஆற்றில் சாப்பிடும்போது அதனுடைய ருசியே தனி. என்ன நேயர்களே, தீபாவளிக்கு முறுக்கு பண்ண ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.